திட்டங்கள் மக்களை போய் சேர்ந்திருக்கு. முன்னால் பிரதமர் ஆவாஜ் யோசனா, பிரதமரின் இலவச வீடு திட்டம் என்கிற பெயரில் இருந்த அதே திட்டம்தான். ஆனால் ஒரு 60 ஆண்டுகளாக தூங்கி வழிந்த ஒரு திட்டம் பிரதமராக மோடி வந்தவுடனே இந்த 9 ஆண்டுகளில் துள்ளி குதித்து ஓடுகிற திட்டமாக, பல கோடி மக்களுக்கு பயனளிக்கிற திட்டமாக அது மாறியிருக்கு. தூங்கி வழிந்ததெல்லாம் தூங்கி வழிந்த இந்தியா துள்ளி குதித்து ஓடும் இந்தியாவாக மாறியிருக்கிறது என்பது தான் இந்த ஆட்சியினுடைய பெரிய சாதனை. ஆங்கிலத்தில் ஒரு மாற்றத்தை குறிக்கும் போது மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. மாடிஃபிகேஷன்னா மாறியிருக்கு, இதை மாடிஃபை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவும் அப்படி தான், இது மாடிஃபைடு இந்தியா. அதே சமயத்தில் திஸ் இஸ் மோடிஃபைடு இந்தியா. மக்கள் மோடிமயமாயிருக்கிறார்கள் என்பது தான் மோடிஃபைடு இந்தியா. இன்றைக்கி அந்தளவுக்கு எல்லா துறைகளிலையும் மிகப்பெரிய வளர்ச்சி. அதனால் நலத்திட்டங்கள், ஒவ்வொரு நலத்திட்டத்திலையும் எவ்வளவு பயனாளிகள், அதில் தேசிய அளவில் எவ்வளவு பயனாளிகள், மாநிலத்தில் எவ்வளவு பயனாளிகள், இலவச வீடு திட்டம்னா மாநிலத்துக்கு எவ்வளவு, தேசிய அளவில் என்ன, கழிவறை திட்டம்னா தேசிய அளவில் என்ன, மாநிலத்தில் என்ன, ஜல்ஜீவன் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் கொடுக்குற திட்டத்தில் மாநில அளவில் என்ன, நம்ம தமிழகத்துக்கு என்ன கிடைச்சிருக்கு, தேசிய அளவில் என்ன கிடைச்சிருக்கு, முத்ரா வங்கி திட்டத்தில் தேசிய அளவில் எவ்வளோ கிடச்சிருக்கு, மாநிலத்தில் எவ்வளோ கிடச்சிருக்கு, இப்படி எல்லா நலத்திட்டங்களை பற்றின விஷயங்களும் இந்த ஒரு பேம்லெட்டில் இருக்கு. அதனால் இது நான் போகிறப்போ உங்களுக்கு ஒரு காப்பி நான் கொடுக்க சொல்கிறேன், கிடைக்கும் உங்களுக்கெல்லாம். அதெல்லாம் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், அதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நலத்திட்டங்கள். இந்த நலத்திட்டங்கள் இந்தியாவின் முகத்தை ரொம்ப பெரிதாக மாற்றியிருக்கு. இன்றைக்கி சாதாரண ஏழை எளிய மக்கள் அரசாங்கத்தோடு கனெக்ட் ஆகியிருக்காங்க. நீங்கள் விவசாயிகளுக்கு ஒரு 6000 ரூபா நிதி கொடுக்கறதுனா உங்களுக்கு தெரியும், இந்த திராவிட மாடல் அரசாங்கம் பொங்கல் பரிசுன்னு கொடுக்குறாங்க, பொங்கல் இனாம்னு கொடுக்குறாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் வங்கி கணக்கு இருந்தால் கூட திமுக காரனை திருப்தி பண்ணுறதுக்காக அங்கே நேரடியாக மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஆன் தி ஸ்பாட்டில் ஒரே கலையபரத்தை உருவாக்குறாங்க. பொங்கல் பரிசுன்னு சொல்லி ஏதோ கொடுத்து ஏமாத்துறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், மோடி அரசாங்கத்தோடய திட்டங்கள்லாம் 4 மாதங்களுக்கு ஒரு தடவை விவசாயிகளுக்கு 2000 ரூபா பணம் வருது, ஒரே கிளிக், அவ்வளோதான். பிரதமர் வந்து ஒரு பொத்தானை அமுக்குகிறார், கோடிக்கணக்கான விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டில் 2000 ரூபா பணம் விழுகுது, ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபா கிடைக்குது, கிசான் சம்மான் நிதி அப்படிங்கிற பேரில். அப்போ அந்த பயனாளிகளுக்கு அந்த பணம் போய் சேருகிற அந்த முறை இருக்கிறதில்ல, அதுவுமே ரொம்ப பெரிய சாதனை. இத்தனை கோடி மக்களுக்கு ஒரு அரசாங்கம், இன் நோ டைம் தி மணி குட் பி டெலிவர்ட் பை தி ஸ்டேட், உடனடியாக. சார் நான் 2 விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் பேச நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே நரேந்திர மோடியோட சாதனை. நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி மறு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கான்னு சொல்லுங்கள். போன தடவை பிஜேபி ஆட்சிங்க, இந்த தடவை காங்கிரஸ். பிஜேபி ஆட்சிக்கு முன்னால் யார் ஜெயித்தா? காங்கிரஸ். அதுக்கு முன்னால் யார்? மதசார்பட்ட ஜனநாதகம். ஒரு முறை வெற்றி பெற்ற கட்சி மறுமுறை கர்நாடகா வந்ததில்லை. அந்த அடிப்படையில் இப்போ பிஜேபி மாற்றி காங்கிரஸ் வந்திருக்கு. ஒன்று, தொடர்ந்து 30 வருஷம் கர்நாடக அரசியல் எடுத்துங்க, மாநிலத்தில் மதசார்பற்ற ஜனதாதளமும் காங்கிரஸும் யார் ஜெயித்தாலும் அடுத்து வர பார்லிமெண்ட் தேர்தலில் அதிக சீட்டு யார் ஜெயிச்சிருக்கான்னு பாருங்கள் கர்நாடகாவில். அதுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, எல்லாமே பிஜேபி தான். கர்நாடக மக்கள் மாநில தேர்தலில் மாறி மாறி வாக்களிக்கிறார்கள், மத்திய தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு மட்டும்தான் வாக்களிக்கிறாங்க. இதுதான் கர்நாடக ஹிஸ்ட்ரி, அதுதான் இப்போயும் நடக்கும். 24லேயுமே கர்நாடகாவில் 28 சீட் இருக்குன்னு நினைக்கிறேன், 28மே பிஜேபி தான். நான் வரவேற்கிறேன். திருமாவளவன் ரயில் விபத்தில் செத்து போயிட்டாங்கன்றதை சொல்லி ரயில்வே அமைச்சர் பதவியுள்ளன்னு சொல்லிக்கிறார், அதை நான் வரவேற்கிறேன். தார்மீக பொறுப்பேற்று இப்போ அதை நான் வரவேற்கிறேன், முழுசாக பிஜேபி சார்பாக வரவேற்கிறோம். ஆனால் அதற்கு முன்னால் திருமாவளவன் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடித்து 30 பேர் செத்து போனதுக்கு எந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணுவார்? தமிழ்நாட்டில் ரோடு ஆக்சிடென்ட், டிரான்ஸ்போர்ட் ஆக்சிடென்ட் நடக்கிற அதில் செத்து போகிறவனுக்கெல்லாம், 2-வீலர் ஆக்சிடென்ட்லேயும் வாகன விபத்துலேயும் செத்து போகிறவனுக்கெல்லாம் பொறுப்பேற்று யார் ராஜினாமா பண்ணுவார்? திருமாவளவன் அந்த கோரிக்கையும் சேர்த்து வச்சு செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணணும், இல்லை உதயநிதி ராஜினாமா பண்ணணும், மு க ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும் சொல்லிட்டார்னா அடுத்த நிமிஷம் நாங்கள் ரயில்வே அமைச்சரை வாபஸ் வாங்கிச்சோம். நான் வரவேற்கிறேன் திருமாவளவன் சொன்னது, நல்ல கருத்து. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து துவங்கணும் அது. கள்ளச்சாராய சாவுக்கு யாராவது முதல்ல பண்ண சொல்லுங்கள், அப்படின்னா திருமாவளவனை பாராட்டலாம், அவரது அரசியல் வீரத்தை பாராட்டலாம். இங்கே வாழை சுருட்டி உட்காந்துட்டு மோடி அரசு நம்ம உடனே கம்படுத்து சுற்றுறேன்னா உங்கள் நம்பகத்தன்மையை நாங்கள் ஏற்றுக்க முடியாது.
பலமா. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ஒரு பழக்கம் இருக்கு, நரேந்திர மோடியை ரொம்ப அவதூறாக பேசி, பிரதமர்னு பார்க்காம கொச்சையாக பேசி, ஆளுநர் அப்படி அவதூறு பேசி, பிஜேபியினுடைய தலைவர்களெல்லாம் அப்படி பேசுகிற பல சமூக ஊடக பதிவுகளெல்லாம் சைபர் கிரைமில் நாம் எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க கவனத்துக்கு கொடுக்குறோம், புகாராக கொடுக்குறோம். சிஎஸ்ஆர் மட்டும்தான் போடுறாங்க, எஃப்ஐஆரே கிடையாது. எஃப்ஐஆரே இல்லைன்னா எப்படி சார்ஜ் ஷீட் வரும், எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? வெறும் சிஎஸ்ஆர் தருவாங்க, அந்த சிஎஸ்ஆர் வாங்குறதுக்கே போராடணும் தாங்க. அவ்வளோ அழுத்தம் கொடுத்தா தான் சிஎஸ்ஆர் கிடைக்கும். ஏன்னா அவன் திட்டுறது மோடியை, அவன் திட்டுறது ஆளுநரை, அவன் திட்டுறது பிஜேபி தலைவர்களை. அதனால் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. ஒரு சின்ன பதிவு யாராவது ஒருத்தன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேலே போட்டான், திமுக காரங்க மேலே ஒரு பதிவு போட்டான், அதில் கொஞ்சம் காட்டமாக ஏதாவது போட்டான், காலையில் 5 மணிக்கு போலீஸ் அவங்க வீட்டில் போய் 4 மணிக்கெலாம் ரிமாண்ட் பண்ணுறாங்க. பிஜேபி காரர்கள் மாத்திரம் இது வரைக்கும் ஒரு 100-120 பேர் இந்த மாதிரி ரிமாண்ட் ஆகிருக்காங்க. அவங்க பண்ண தவறு ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டாங்க. பிஜேபியினுடைய மதுரை நகர் மாவட்டத்திலிருந்து மாத்திரம் இது வரைக்கும் எவ்வளவோ கம்ப்ளைண்ட் சைபர் கிரைம் கொடுத்துருக்கோம், யாருமேல எந்த நடவடிக்கையும் இல்லை. இது பாரபட்சமான நடவடிக்கை. தமிழக காவல்துறை நேர்மைக்கு பெயர் பெற்றது. ஒரு காலத்தில் இது ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் மாதிரி சொல்லுவாங்க. நடவடிக்கை எடுத்தால் யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுங்க. இல்லை நீங்கள் ஆளுங்கட்சிக்கு சொல்கிறத கேட்டுட்டு போவீங்கன்னா ஆளுங்கட்சி சொல்கிறத கேளுங்க. பட் நாங்களும் மத்தியில் ஆளுங்கட்சி, நாங்கள் சொல்கிறதையும் கேளுங்க. நடவடிக்கைனா ரெண்டு பக்கம் நடவடிக்கை. லீனியண்ட்டாக இருக்கீங்கன்னா ரெண்டு பக்கம் லீனியன்ட் லிபரலாக இருங்க. இது தவறு. நான் காவல்துறையை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நான் காவல்துறையை கண்டிக்கிறேன். சைபர் கிரைமில் பிஜேபி சார்பாக ஆதாரத்தோடு கொடுக்கப்பட்ட புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த மதுரை மாவட்டத்தில் 2000 ஏக்கருக்கு மேலே பஞ்சமி நிலங்கள் இருப்பதாக ஒரு ஆய்வு இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. அது எல்லாத்துலேயுமே விரும்பத்தகாத சக்திகள், சில தீய சக்திகள் அதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ண போகிறாங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க, பண்ண முயற்சித்து கொண்டிருக்காங்க. அவங்க வேறு வேறு கட்சி லேபிளை பயன்படுத்திக்கிறாங்க அந்த தீய சக்திகள் அப்படின்னு தலைவர் சில ஆதாரபூர்வமாக கருத்து வச்சிருக்கிறார் டேட்டா. அதனால் மதுரை மாவட்ட நிர்வாகம் பஞ்சமி நிலம் அதை முழுக்க அதை டிஃபைன் பண்ணி அது யாரும் அரசியல்வாதிகளோ சமூக விரோதிகளோ அதை கைப்பற்றி விடாமல் பஞ்சமி நிலங்கள் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அதில் முழுக்க இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் அதை செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவதாக ரெவெனி பட்டா. முன்னாலெல்லாம் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக பட்டியலின மக்களுக்கெல்லாம் பட்டா வழங்குறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி வேலையே இல்லை, ரொம்ப 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 மீகர். இந்த பெருங்குடி பக்கத்தில் ஒரு பட்டா, அது கூட நாங்கள் தலையிட்டு போராடி அது பெரிய இஷ்யூ ஆகினதுக்கப்புறம் அந்த பட்டியலின மக்களுக்கு அதை கொடுத்தாங்க. அதனால் இந்த மாதிரி தொடர்ந்து இலவச மனை வீட்டு மனை பட்டா வழங்குறத தொடர்ந்து அது நடக்கணும். குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்று இருக்கிற உரிமைகள் நிலைநாட்டப்படணும். ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குற பட்டாவையும் கொடுக்க வேண்டும். அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, அதில் போதிய கவனம் காட்டவில்லை இந்த அரசாங்கம். அதனால் திமுக அரசாங்கம் அதை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும். இது என்ன சொல்கிறது? இந்த பழைய சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காமெடி நடிகர் வருவார், பேர் துர்ராஜுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை, கொஞ்சம் குண்டாக இருப்பார். ஓங்கி அடிப்பான் ஒருத்தன், இவர் சொல்லுவார், அடிப்பையோ ஆம்பளை சிங்கண்டா அப்படிம்பார். திரும்பி ஒரு அடி அடிப்பான், திரும்ப நான் ஆம்பளை சிங்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி இந்தியாவில் உள்ள எதிர்கட்சியெல்லாம் ரொம்ப காமெடி, ரொம்ப காமெடி பார்ட்டிஸ். ராகுல் காந்தி ஒரு காமெடியன், தமிழ்நாட்டில் திமுக ஒரு காமெடி, கம்யூனிஸ்ட் காமெடியே இன்னும் தெரியலையே. கம்யூனிஸ்ட் கிராஃப் போட்டு பாருங்கள் சார், 1950 கம்யூனிஸ்ட் கட்சி எங்கே இருந்தது, கிராஃப் போடுங்க. இன்றைக்கி 2023 கம்யூனிஸ்ட் கட்சி எங்கே இருக்குன்னு பாருங்கள், கிராஃப் அப்படியே. எத்தனை மாநிலத்தில் இருந்தீங்க, எத்தனை இடத்துல? தமிழ்நாட்டிலே 52 எலெக்ஷனில் இங்கே 70-80 சீட் ஜெயிச்சாங்க எம்எல்ஏ தமிழ்நாட்டில், இன்றைக்கி எங்கே இருக்காங்க? ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட்டுமே இந்தியாவில் 5 MP தான், இந்தியாவிலேயே அதில் 4 MP தமிழ்நாட்டில் இருந்து, ஒட்டுமொத்த இடதுசாரிகள் எங்கே இருக்குது? மேற்கு வங்கத்தில் பிஜேபி தோற்று போய்விட்டது, ஆட்சியை பிடிக்க முடியலன்னு கம்யூனிஸ்ட் பத்திரிகை பெருசாக எழுதுகிறாங்க. எல்லா தொகுதியும் டெபாசிட் போச்சு மார்க்சிஸ்ட் கட்சிக்கு, அதை எழுதணும்ல நீங்கள்? நீங்கள் எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க? 30 வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு மாநிலத்தில் வேறு அறிவு நாவு. திரிபுராவில் எங்கே இருக்கீங்க கம்யூனிஸ்ட் கட்சி? மேற்கு வங்கத்தில் எங்கே இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி? எதிர்கட்சியெல்லாம் ஓரணியில் திரளணும். ஓகே சார், இப்போது
தமிழ்நாட்டில் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி சேர்ந்தால் ஓட்டு விடும், காங்கிரஸ் ஓட்டு திமுக கொடுக்கும், திமுக ஓட்டு காங்கிரஸ் கொடுக்கும். எதிர்கட்சிகள் தேசிய அளவில் ஒன்று சேர்ந்தால் நிதிஷ்குமாருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ ஓட்டுருக்கு, இல்லை திமுகவுக்கு பீகாரில் எவ்வளோ ஓட்டுருக்கு, மம்தா பானர்ஜிக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ ஓட்டுருக்கு, சேருங்க, சேர்ந்து நீங்கள் டீ குடிக்கலாம், ஓட்டு வாங்க முடியாது. சேர்ந்து நல்லா டிஃபன் சாப்பிட்லாம், பக்கோடா முந்திரி பருப்புலாம் சாப்பிட்டு போகலாமே தவிர, இது மோடிக்கு எதிராக பேசுகிறது. ஒரு நாளைக்கு எல்லாம் சந்திச்சுக்கிட்டோடனே உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் அதுக்கு ரொம்ப விளம்பர வெளிச்சம் கொடுக்குறீங்க, முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆகா வந்து விட்டது எதிர்கட்சி ஒற்றுமை, இன்னும் மோடி அவ்வளோதான் தொலைஞ்சார், பிஜேபி தொலைஞ்சிச்சுங்கிறீங்க, அதனால் அவங்களும் குஷி, ஒரு நாள் குஷி அவ்வளோ. இதை தாண்டி எதிர்கட்சிகள் சேருவதுன்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ஒருவேளை தேர்தலுக்கு அப்புறம் போஸ்ட் எலெக்ஷனில் போஸ்ட் போல் அலையன்ஸில் நம்மெல்லாம் ஒன்று சேரலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் இருக்குது, ஒருங்கிணைந்து எதிர்கட்சியாக இருக்கலான்னு. தேர்தலுக்கு முன்னால் ப்ரீ போல் எலெக்ஷனில், ப்ரீ போல் அலையன்ஸில் அவங்களுக்கு எங்கே ஓட்டு கிடைக்கும்? ஜெகன்மோகன் ரெட்டியும் தமிழ்நாட்டில் திமுகவும் சேர்றதுனால தமிழ்நாட்டில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு என்ன ஓட்டுருக்கு, ஆந்திராவில் திமுகவுக்கு என்ன ஓட்டுருக்கு? சார் எதிர்கட்சி ஒற்றுமை சொன்னீங்கல்ல, நான் சொல்கிறேன், கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் ஒரு அணியில் எலெக்ஷன் நிற்குமான்னு கேட்டு சொல்லுங்கள் அவங்ககிட்ட. கேரள தேர்தலில் பிஜேபி எதிர்த்து கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் ஒரு அணியில் எலெக்ஷன் நிற்குமா? பெங்காலில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு திரிணாமுல் காங்கிரஸ் மூணும் ஒன்று சேர்ந்து பிஜேபி எதிர்த்து நிற்குமா பெங்காலில்? அதெல்லாம் கேட்டு சொல்லுங்கள், அதுதான் ஒற்றுமை. அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா கேரளாவில் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிரும். காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒரு அணினா மக்களுக்கு ரெண்டே சாய்ஸ் தான், பிஜேபியா இவங்களா. மூணு சாய்ஸ் இருக்கிறப்ப தான் மக்கள் கொஞ்சம் குழம்பி போகிறான், ரெண்டு சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா தெளிவாக பிஜேபி தான் எங்களுக்கு நல்லது. அப்படி வந்தால்